Hi students, this is Alex here, Unit Exercise 6, question number 7. A bird is flying from A towards B at an angle of 35 degree. அப்படிங்க கொடுத்திருக்காங்க. A point 30 km away from A. இதோட diagram பார்த்தீங்கன்னா ஒரு bird வந்து ஒரு point A ல இருக்கு. So இந்த point A ல இருந்து இது வந்து straight-ஆ போகணும். பட் இது straight-ஆ போகாம அதாவது straight-ஆ போனா இப்படி போகணும். இப்படி straight-ஆ போகாம 35 டிகிரியில் இப்படி போகுது. இப்படி 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்துல பாயிண்ட் பி இருக்கு. இது வந்து 30 கிலோமீட்டர் இங்கிருந்து 35 டிகிரியில் டேர்ன் ஆகி ட்ராவல் ஆகுது. இது பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பி. ஒன்ஸ் பாயிண்ட் பி ரீச் ஆன பிறகு இந்த ரெஃபரன்ஸ்க்காக இங்கே இந்த வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட் பி ரீச் ஆன பிறகு இது 40 டிகிரி டேர்ன் ஆகுது. ஸோ 40 டிகிரி டேர்ன் ஆகுது அப்படின்னும் போது இப்படி வரும். ஓகே, ஸோ 40 டிகிரி டேர்ன் ஆகி ஒரு பாயிண்ட் சி ரீச் ஆகுது. இந்த பாயிண்ட் சி அப்படின்றது இங்கிருந்து 32 கிலோமீட்டரில் இருக்கிறதா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆங்கிள் இங்கிருந்து மார்க் பண்ணால் 48. இப்போ ரெஃபரன்ஸ்க்காக இங்கே மறுபடியும் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஹரிசான்டல் லைன் எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட் பியில். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹரிசான்டல் லைன். டயக்ராம் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து 90 டிகிரி. ஸோ இது 42 அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 42 டிகிரி இருக்கும். இது 40 டிகிரினா இது 42 டிகிரி. இது 35 அப்படின்னா நம்ம இது எடுத்தோம் அப்படின்னா 55 டிகிரி இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம நேம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது வெர்டிசஸ் ஏபிசி இருக்கு இல்லையா, இது டி, இது இ, எஃப் அப்படின்னு நம்ம வெர்டிசஸ் நேம் பண்ண பிறகு இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎஃப்ல நம்ம சைன் 55 எடுத்தா, சைன் 55 எடுத்தா ஆப்போசிட். ஸோ இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப், இந்த சைடு பிஎஃப் டிவைட் பை ஹைபோடனியூஸ் வந்து 30. இதில் சைன் 55 கொஸ்டினில் 0.8192 கொடுத்துருக்காங்க. அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பிஎஃப் வந்து 0.8192 × 30. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 24.576 மீட்டர் அப்படின்னு வரும். இதே ட்ரையாங்கிளில் நம்ம வந்து காஸ் 55 எடுத்தா அட்ஜசன் ஏஎஃப் பை ஹைபோடனியூஸ் 30. அப்போ ஏஎஃப் அப்படின்றது காஸ் 55 வேல்யூ 0.5736 அதோட இன்ட்டு 30 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும். இதோட வேல்யூ 17.208 மீட்டர். இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கப்படும். இன் ட்ரையாங்கிள் பிடிசி சைன் 42 எடுக்க போகிறோம். அது வந்து ஆப்போசிட் சிடி பை, இங்கேருந்து ஆப்போசிட் வந்து சிடி பை ஹைபோடனூஸ் வந்து 32. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சிடி இக்குவல் சைன் 42 × 32 வரும். சைன் 42 இங்கே கொடுத்துருக்காங்க 0.6691. ஸோ 0.6691 × 32 இதோட வேல்யூ 21.41 மீட்டர். அதே மாதிரி காஸ் 42 எடுத்தால் அட்ஜசன் பிடி பை 32. ஸோ அப்போ இதிலிருந்து பிடியோட வேல்யூ இதை கிராஸ் மண்டலி பண்ணும்போது காஸ் 42 × 32, காஸ் 42 வந்து 0.7431 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.7431 × 32 இதை மண்டலி பண்ணால் நமக்கு வர்ற வேல்யூ 23.7792 மீட்டர். இப்போ இந்த டயக்ராமில் நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் லைன் போடணும்.
ஸோ யூஸ்வலாக டைரக்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்வர்ட் ஆரோ போட்டிருப்போம். ஸோ இது வந்து நார்த், இது வந்து சவுத். அதே மாதிரி இந்த ஹரிசான்டலாக இங்கே இருக்கிறது வந்து இப்படி இருக்கிறது ஈஸ்ட், இந்த பக்கம் வெஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து ஹவு ஃபார் பி டு த நார்த் ஆஃப் ஏ, இந்த பி வந்து ஹவு ஃபார் நார்த் ஆஃப் ஏ அப்படின்னா அவங்க இந்த லைனை கேட்குறாங்க. இந்த லைன் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் பி வந்து நார்த் ஆஃப் ஏ, இதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பிஎஃப்ன்றது 24.576. இது ஃபஸ்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது ஹவு ஃபார் பி டு தி வெஸ்ட் ஆஃப் ஏ, ஸோ பி வந்து வெஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னும்போது பி வந்து வெஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்றது இந்த சைடு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹவு ஃபார் இஸ் பி டு தி வெஸ்ட் ஆஃப் ஏ, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. பி வந்து இங்கே இருக்கு, பட் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம். ஸோ ஏஎஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இந்த டயக்ராமை நம்ம ஏல ஆரம்பிச்சு லெஃப்ட் சைட் போட்டிருந்தோம் அப்படின்னா பி வந்து இப்போ வெஸ்ட் ஆஃப் ஏக்கு இருந்திருக்கும், பட் நம்ம வந்து ரைட் சைடு வரைஞ்சிருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடு வரைஞ்சா இந்த டயக்ராம் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகிருக்கும், பட் ரெண்டுமே சேம் தான். ஸோ அந்த வேல்யூ வந்து சேமாக தான் வரும். ஸோ நம்ம ரைட் சைடு வரைஞ்சனால நமக்கு வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கு, பட் இது ரெண்டுமே சேம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹவு ஃபார் சி டு த நார்த் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. சி வந்து நார்த் ஆஃப் பி அப்படின்றது இது, சி வந்து நார்த் ஆஃப் பி அப்படின்றது இந்த சிடி. ஸோ இதோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சிடி அப்படின்றது தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர், 21.41. அடுத்தது ஹவு ஃபார் சி டு தி ஈஸ்ட் ஆஃப் பி, சி வந்து ஈஸ்ட் ஆஃப் பி அப்படின்னும் போது இந்த டிஸ்டன்ஸ் பிடி. ஸோ இதோட லென்த் வந்து இங்கே இருக்கு. ஸோ ஃபோர் சப்டிஷனோட ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு.